வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயரிங் சிஸ்டத்தில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறது முக்கியம். ஃபஸ்ட்டு, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை வந்து அது எவ்வளோ நேரம் வந்து பேலன்ஸ் பண்ணுது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டக்டர் எவ்வளோ நேரம் வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணுற டெஸ்ட்டு தான் வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட். படத்தை பாருங்கள். மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூசஸை ரிமூவ் பண்ணியிருப்போம். அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, 4 ஃபியூசஸ் அண்ட் 4 நியூட்ரல் லிங்க் இருக்கும். இந்த சர்க்கியூட்டில் நம்ம 3 சுவிட்சு யூஸ் பண்ணியிருக்கோம், 3 லோடு யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3. சுவிட்ச் 1 வந்து லேம்ப் 1க்கு சப்ளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், சுவிட்ச் 2 லேம்ப் 2க்கு சப்ளை கொடுக்கும், சுவிட்ச் 3 வந்து ரெகுலேட்டர் வழியாக போயிட்டு ரெகுலேட்டர் வந்து சீலிங் ஃபேனுக்கு கனெக்ஷன் போகும், நியூட்ரல் டைரெக்டாக லோடுக்கு போகும். சர்க்கியூட்டோட இன்னொரு ரெண்டுலேயும் ஃபேஸ் நியூட்ரலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். நம்ம இப்போ பார்க்குறது லைன் டு எர்த்து டெஸ்ட். லைனுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கமிங் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூசஸை ரிமூவ் பண்ணணும். அவுட்புட் போகுது இல்லையா, ஃபியூசஸ் இருக்கும். ஒரு ஒரு சர்க்கியூட்டுக்கும் தனித்தனி ஃபியூஸு. ஸோ அந்த ஃபியூஸ் எல்லாம் கனெக்டிங்கில் தான் இருக்கும். ஃபியூஸு, நியூட்ரல் லிங்க் எல்லாமே கனெக்டிங்கில் இருக்கும். அவுட்புட் லோடு எல்லாமே வந்து கனெக்டிங்கில் தான் இருக்கணும். சுவிட்சஸ் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து லைன் டு எர்த் டெஸ்ட்டு வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிட்டு பேர் வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் கிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக அது நம்ம காமனாக எல்லாருமே எப்படி சொல்லுவோம்னா, மெக்கர் அப்படின்னு சொல்லுவோம். மெக்கர்ன்றது ஒரு டெக்னிக்கல் நேம் இல்லை, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் கிட் இப்படி தான் சொல்லுவாங்க, இல்லை ஐஆர் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர்னு சொல்லலாம். அவுட்புட் போகக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் இருக்குது இல்லையா, அதை ரெண்டுமே வந்து டெம்பரரியாக ஷார்ட் பண்ணுவோம். அதனுடைய ஃபியூஸும் நியூட்ரலும் அதில் தான் கனெக்டிவிட்டியில் இருக்கும். லோடு எல்லாமே கனெக்டிங்கில் இருக்கும், எல்லா சுவிட்சுமே ஆனில் இருக்கும். அதில் ஐஆர் டெஸ்டர் இருக்குல்ல, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர், அதில் வந்து ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஒரு டெர்மினல் வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ண ஃபேஸ் நியூட்ரல் இருக்கு இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணுவோம். இன்னொரு டெர்மினல் எர்த்தோடு கனெக்ட் பண்ணுவோம். நம்ம கனெக்டிங் பண்ண பிறகு சுவிட்சஸ் எல்லாம் ஆனில் இருக்கணும், லோடு கனெக்டிங்லேயே இருக்கணும். ஓகேவா? இப்போது இன்சுலேஷன் டெஸ்டர் இருக்கு இல்லையா, அதோட ஹேண்டில் வந்து 160 ஆர்பிஎம்மில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம 160 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் பண்ணால் தான் நமக்கு ப்ராப்பரான ரீடிங் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் 160 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் பண்ணுவோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இன்சுலேஷன் டெஸ்டரில் எவ்வளோ ரீடிங் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். டூ வே சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா, டூ வே சுவிட்சினுடைய 2 பொசிஷன்லேயுமே நம்ம வந்து ரீடிங் எடுக்கணும். இதில் இன்சுலேஷன் டெஸ்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ் நியூட்ரல் வயருக்கும் எர்த்துக்கும் இடையே இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அளவாக காட்டும். மினிமம் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது, 50/number of outlet. ஓகே, நம்பர் ஆஃப் அவுட்லெட்ன்றது நம்ம எத்தனை பாயிண்ட் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான். அப்புறம் ஒரு 10 பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 50/10 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5 ஆன்சர் வரும். அந்த 5 MΩ வந்து குறைஞ்சது நமக்கு இருக்கணும். 5 MΩன்றது 4.5, 4.7 அந்த ரேஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வரக்கூடாது. அப்படி வருது அப்படின்னா எந்த இடத்துல ஃபால்ட்டாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். அதை செக் பண்ணும்போது ஒவ்வொரு சர்க்கியூட்டாக நம்ம செக் பண்ணிட்டு வந்தோம்னா, அதோட எந்த இடத்துல ஃபால்ட்டாக இருக்குது அந்த சர்க்கியூட்டில் அப்படின்றத நம்ம கிளியராக கண்டுபிடிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கு 500 volt இன்சுலேஷன் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ளை பண்ணக்கூடிய வோல்ட்டும் 500 volt தான் அப்ளை பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, லைன் டு லைன் டெஸ்ட். டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த லைன் டு லைன் டெஸ்ட்டு பண்ணும்போது நம்ம என்னென்ன லோட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே டிஸ்கனெக்டிங்கில் இருக்கணும். லைட்டாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், இல்லை வாட்டர் ஹீட்டராக இருக்கலாம், என்ன லோடு யூஸ் பண்ணாலும் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். சுவிட்சஸ் எல்லாமே வந்து ஆன் பொசிஷனில் தான் இருக்கணும்.
இதில் நம்ம முன்னாடி இருந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் டு எர்த் டெஸ்ட்டில் அவுட்புட்டோட ஃபியூசஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்கும். ஃபியூசஸ் அண்ட் நியூட்ரல் லிங்க் ரெண்டுமே. லைன் டு லைன் டெஸ்ட்டில் வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபியூஸையும் நியூட்ரலில் இருக்கக்கூடிய நியூட்ரல் லிங்க்கையும் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணுவோம். ஃபேஸ் நியூட்ரல் ஷார்ட் பண்ணி வச்சுருந்ததையும் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது லைன் டு லைன் டெஸ்ட். ஓகேங்களா, ஃபேஸ்க்கும் இருக்கும் நியூட்ரலாக இருக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஃபேஸு நியூட்ரல் ரெண்டு வயருக்கும் எவ்வளோ இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்க்குறோம். இதில் ஒரு 5 பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான் 50 பை நம்பர் ஆஃப் அவுட்லெட். இந்த ஃபார்முலாவில் சப்ஸிட் பண்ணோம்னா நமக்கு 10 வேல்யூ கிடைக்கும். இதில் 10 மெகோம் வந்து நமக்கு இருக்கணும். 10 மெகோம் இல்லாமல் ஒரு 9.5, 9.7 இருந்தால் கூட ஓகே. அதை விட ரொம்ப கம்மியாலாம் வேல்யூஸ் இருக்குது, 1 மெகோம், 2 மெகோம் இந்த மாதிரி ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஒவ்வொரு பாயிண்ட் அதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு சர்க்கியூட்லையும் செக் பண்ணி கிடைக்கலன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக செக் பண்ணி என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதே நம்ம அந்த இடத்துல ஹீட்டர், அயன் பாக்ஸ் இந்த மாதிரி லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கியூட்டுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டர் அயன் பாக்ஸுக்கு தனியாக இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸ் என்னன்றதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.